என் பேர் சுகந்தி பாய். நான் வந்து 2001 இருந்து இங்கே 16 வருடங்களாக இங்கே நான் வேலை செஞ்சு வரேன். நான் முதல்ல வந்து இங்கே அன்புலத்துக்கு வந்தப்போ ஃபஸ்ட்டு அன்புள்ள பாய்ஸுக்கு தான் நான் வந்து கிளாஸ் எடுத்துகிட்ருந்தேன், என்எஃபி கிளாஸ் எடுத்துகிட்ருந்தேன். அப்போது வந்து எல்லோரும் எல்லா மாநிலங்களிலிருந்தும் இங்கே குழந்தைங்க வருவாங்க. அவங்களுக்கு வந்து தமிழ் பயின்று கொடுத்து அடுத்த வருஷம் ஸ்கூலில் சேர்த்தணும். அப்போ சிடபிள்யூசி இல்லாதனால பிற மொழி தெரிஞ்ச பசங்களை வந்து தமிழ் கற்றுக் கொடுக்கணும். அதுக்கப்புறம் நான் ஸ்ட்ரீட்டில் போய் ஒவ்வொரு சென்டர்ஸில் ஒவ்வொரு பகுதியிலையும் போய் ரோட்டோர் இருக்கிற குழந்தைகளுக்கு வந்து வகுப்பில் எடுக்கிற பணிகள் வந்து கொஞ்ச நாள் செய்து வந்தேன். அதுக்கப்புறம் 2008 வந்து இந்த ரிசப்ஷன் யூனிட் இங்கே ஆரம்பித்ததுலேருந்து நான் வந்து 6 மாதத்துக்கு அப்புறம் இங்கே வந்து ரிசப்ஷன் யூனிட்டில் வந்து நான் வந்து பணியாற்றிட்டு வரேன். இதில் வந்து பார்த்தா குழந்தைகள் வந்து போலீஸ் மூலமா வருவாங்க, இல்லாட்டி சைல்ட்லைன் மூலமா, இல்லாட்டி பொதுமக்கள் மூலமா வருவாங்க. அதாவது வீட்டை விட்டு ஓடி வர குழந்தைகள், குழந்தை தொழிலாளர்களாக இருக்கிறவங்க, வீட்லேயும் அம்மா அப்பா இருந்தாலும் பிரச்சனைக்குரிய அம்மா அப்பானால ஒத்து போக முடியாத, அம்மா வேறு கல்யாணம் அப்பா வேறு கல்யாணம் பண்ணியிருப்பாங்க, இல்லாட்டி பெற்றோர் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க, அந்த குழந்தை வீட்டு சூழ்நிலையில் ஒத்து போக முடியாமல் இங்கே ஓடி வரும். மொத்தத்தில் சொல்லப்போனால் குழந்தைங்க வந்து அவங்க உரிமைகள் மறுக்கப்படுற இடத்துலேருந்து குழந்தைங்க இங்கே ஓடி வராங்க. அவங்க கிடைக்காதனால நம்மக்கிட்ட வந்தால் நம்ம இங்கே குழந்தைகளை வச்சு கமிட்டி மூலிமா அட்மிஷன், நமக்கு சில்ட்ரன்ஸ் கோர்ட் மூலிமா நமக்கு அட்மிஷன் வராங்க. இங்கே வந்து அவங்க முடிவெடுக்கிற கோர்ட்டில் வந்து அந்த குழந்தைகளுக்கு என்ன செய்யலாம்னு முடிவெடுக்கிற வரைக்கும் நம்மக்கிட்ட இருப்பாங்க. ஒரு சில குழந்தைய நம்ம பெற்றோரிடம் உடனடியாக ஒப்படைச்சிடறோம். ஒரு சில குழந்தைகளுக்கு வந்து பெற்றோரோட அட்ரஸ் தெரியாது, அவங்க எங்கேருந்து ஊர் சொல்லுவாங்க, மற்றபடி தெளிவாக அட்ரஸ் சொல்ல தெரியாது, ஃபோன் நம்பர் இருக்காது. அந்த மாதிரி உள்ள குழந்தைங்களை வந்து நம்ம அந்த ஊர் போலீஸ் ஸ்டேஷன் மூலிமா, அந்த ஊர் தலைவர்கள் மூலிமா, அங்குள்ள மற்ற பெரிய ஆட்கள் மூலிமா வந்து நம்ம அந்த குழந்தைய வந்து நம்ம செட்டில் பண்ணுவோம். இந்த குழந்தைங்க நம்மக்கிட்ட இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு வந்து தேவையான கவுன்சிலிங், அப்புறம் உணவு உடையெல்லாம் சிறப்பாக இங்கே கொடுக்குறோம். அது இல்லாமல் நம்ம தேவையான ஆர்ட் ஆக்டிவிட்டீஸு, கிராஃப்ட்டு, அது மூலம் கொடுக்குறது, ரெக்ரியேஷன், சாயந்தர கேம்ஸு, இந்த மாதிரி குழந்தை இங்கே இருக்கிற வரைக்கும் அந்த குழந்தைக்கு அந்த சைல்டு ரைட்ஸ் வந்து ஃபுல்லாக கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி இங்கே வச்சு அந்த குழந்தைங்க இருக்கிறாங்க. வர குழந்தைங்க இங்கேருந்து ஒரு சில சமயம் போக மாட்டேங்கிறாங்க, ஏன்னா அவங்க வீட்டில் கிடைக்காத ஒரு இது கூட இங்கே வந்து கிடைக்குது. உணவு உடை மட்டும் இல்லை, மற்றபடியான ஒரு அட்டென்ஷன் பெற்றோர்கிட்ட வந்து அட்டென்ஷன் கொடுக்கறதில்ல. ஆனால் இங்கே வந்து எங்கக்கிட்ட இங்கே ரிசப்ஷன் யூனிட்டில் இருக்கும்போது இங்கே உள்ள எல்லா பணியாளர்களும் டைரக்டர் முதல் கொண்டு அந்த குழந்தைகிட்ட எல்லாரும் பேசுகிறாங்க. அவனுக்கு தேவையான சைல்டு ரைட்ஸ் எதுலேயுமே குறைவில்லாமல் கிடைக்குது. விளையாடுறான், நல்லா சாப்பிட்றான், நல்லா அவன் என்ன நினைக்கிறானோ அதை செய்கிறதுக்கான உரிமைகள் கிடைக்கிறனால குழந்தைங்க இங்கே வந்து செட் ஆகிடுறாங்க. அதுக்கு கவுன்சிலிங் தேவைப்படுற குழந்தைகளுக்கு நாங்கள் கவுன்சிலிங்கும் கொடுக்குறோம். இங்கேருந்து நிறைய குழந்தைங்க போனவங்க திரும்பியும் நாங்கள் வந்து கவுன்சிலிங் கொடுத்து வீட்டுக்கு போனால், வீட்டில் போனால் அந்த சூழ்நிலை சரியில்லாதனால எனக்கு அங்கே விட இங்கே இருக்க பிடிக்கிற, மீண்டும் அவங்களே பஸ் ஏறி தனியாக ஸ்ட்ரெயிட்டாக இங்கே வந்துடுறாங்க. அவங்களுக்கு திரும்பி நாங்கள் மீண்டும் கவுன்சிலிங் கொடுத்து திரும்பி நாங்கள் மீண்டும் அந்த மாதிரி அனுப்பி வைக்கிறோம். வெளி மாநிலம் உள்ள குழந்தைகளுக்கும் கூட வந்துட்டு இங்கே வந்து அங்கே வறுமையின் காரணமாக இங்கே வந்து குழந்தை தொழிலாளர் வரவங்கள மீட்டுட்டு வராங்க. ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் அந்த குழந்தைங்க வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க, ஏன்னா அங்கே வந்து அவங்க ஊரில் அவங்களுக்கு வறுமை ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த குழந்தைங்க விளையாண்டுருக்க மாட்டாங்க, கல்வி அவங்களுக்கு கிடைக்கல. ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் அந்த குழந்தைங்க வந்து நல்ல பால் விளையாடுறதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அது இல்லாமல் அந்த கிராஃப்ட் ஆக்டிவிட்டிஸ் செய்கிறதுல வந்து அதுவும் அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் இங்கே வந்து அந்த குழந்தைங்கிற மாதிரி அந்த குழந்தை இங்கே இருக்குது. விளையாட்டு, ஒரு பசங்களோட அப்பப்போ சண்டை போடுறது, திரும்பி விளையாடுறது, டிவி பார்க்குறது, அந்த மாதிரி குழந்தை எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு லைஃப் இங்கே இருக்குங்காட்டிக்கு குழந்தைக்கே சந்தோஷப்படுது. 16 வருடம் இங்கே வேலை செஞ்சது வந்து நான் உண்மையாலுமே ஒரு பெரிய பிளெஸ்ஸிங்காக நினைக்கிறேன். ஏன்னா நான் வந்து இங்கே வந்து என்னை அதிகப்படியாக நான் இங்கே வளர்த்து கொண்டேன்னு சொல்லலாம். பலதரப்பட்ட குழந்தைகிட்ட இருந்துட்டு நான் நிறைய கற்றுக்கொண்டேன்னு சொல்லலாம். இங்கிருந்து வந்து அது இந்த ரிசப்ஷன் விட்டு வந்து சரியான இடத்துல தேர்ந்தெடுத்து கொடுத்துருக்குறாங்கன்னு சொல்லலாம். டான் பாஸ்கோ கொடுத்து அது ஒரு பெரிய விஷயம்னு சொல்லலாம். ஏன்னா இங்கே டான் பாஸ்கோவில் வந்து எல்லா வகை ரைட்ஸ் கிடைக்கிறனால அவங்க சோஷியல் டிஃபென்ஸ் ரிசப்ஷன் நம்ம கொடுத்தது கூட ஒரு பெரிய இதுன்னு சொல்லலாம். இங்கே வந்து நிறைய குழந்தைகள் பயனடைஞ்சிருக்கிறாங்க. மேலும் வந்து இந்த எங்களோட இது வந்து 22 ஆண்டுகள் கடந்து இன்னும் 100 ஆண்டுகளாக இன்னும் அநேக குழந்தைகளுக்கு பயனடையணும்னு நான் வாழ்த்துக்கிறேன்.